ராஜா சமையல் வலையொலிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 8 கிலோ சிக்கன் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையும் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து சிக்கனுக்கு தேவையான போது மசாலாஸ் அப்புறம் வந்து புளிப்பு சுவைக்கு எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற சுவையெல்லாம் வந்து சிக்கனில் இறங்கி சிக்கன் நமக்கு வந்து சமைச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சிக்கனை நம்ம எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 கிலோ கறிக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை நம்ம ரெண்டாக அரிஞ்சு புழிஞ்சு விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம கிரேவி செய்யக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இருபத்தஞ்சு கிராம் மிளகுத்தூள், ஆச்சி குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு 50 கிராம் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 50 கிராம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒன்றோட ஒன்று எல்லாம் வந்து கலந்து வர மாதிரி கிண்டிக்கணும். நல்லா கிண்டிட்டு அது எல்லாத்தையும் அப்படியே கிண்டி கொஞ்சம் நேரத்துக்கு மசாலா கிரேவி எல்லாத்தையும் ரெடி பண்ணுற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம். ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் 1 லிட்டர் நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். முதல்ல பச்சை மிளகாய் 1/2 கிலோ பச்சை மிளகாய், நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை 2 கிலோ வெங்காயம் நம்ம வந்து 8 கிலோ கிரேவி செய்யறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நம்ம அதிகமாக போட்டோம்னா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிரேவியும் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால வெங்காயம் தக்காளியும் அதிகமாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் சேர்க்க நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து 2 கிலோ சேர்த்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோம். 2 கிலோ தக்காளி நம்ம 8 கிலோ கிரேவிக்கு சேர்த்துக்கிறோம். எலுமிச்சம்பழம் ஏற்கனவே நம்ம ஒரு பழம் புழிஞ்சு விட்டுருப்போம் கறி வந்து நம்ம மசாலா சேர்த்ததில். இப்போ இதில் ஒரு பழம் நம்ம புழிஞ்சு விட்டுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, சோம்பு 50 கிராம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கறிப்பட்டை கூட பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாய், பட்டை 6, இலை 10, அன்னாச்சிப்பூ 1/6, கிராம்பு 1/6 சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நமக்கு வதங்கி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, நம்ம அரைச்சி வச்ச பூண்டு 1/2 கிலோ பூண்டு நம்ம அரைச்சி இது போல் விழுதுகளை அரைச்சி வச்சிருந்து சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி 1/2 கிலோ இஞ்சி நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் தயிர் 200 கிராம் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 100 ml பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பாலும் தயிரும் சேர்க்கறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை சேர்க்கக்குள்ளே கிரேவி இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தயிரும் பாலும் சேர்த்துக்கிறோம். 200 ml தயிர் 100 ml பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டோடைய அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம கறி சேர்க்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள், நம்ம ஏற்கனவே கறியில் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நீங்கள் கறியில் சேர்க்குறப்பவும் இப்போ சேர்க்குறப்பவும் அதையும் சேர்த்து கணக்கு பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துங்க. நான் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 50 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம கேசரி பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் 100 கிராம் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மசாலா நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து கீழேருந்து அடி பிடிக்காமல் எல்லாத்தையும் கிண்டணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த 8 கிலோ சிக்கன் எடுத்துன்னு வந்து நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ணுறோம். நம்ம சிக்கன் வேக வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியில் சிக்கனே அதிகமாக வந்து என்ன பண்ணணும், நமக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ரொம்பவும் அதிகமாக தண்ணி ஊற்றாமல் திட்டமான அளவு லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு கிண்ட கறி எல்லாம் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கீழேருந்து அடி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்துடுச்சு.
கறி நல்லா வேகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி இப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு. தண்ணி சேர்க்குறப்ப திட்டமாக சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கப்படுது. அடிக்கடி கிண்டி விடுறதுனாலே நமக்கு கறி உடஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கறி வெந்திருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, இது போல் வந்து பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் வந்து கொதிச்சு மேலே எண்ணெய் வந்துடும், எண்ணெய் தனியாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா கறியை வேக விடணும். நமக்கு 8 கிலோ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட நம்ம ஏற்கனவே பிரியாணி செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.